இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில். உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அக்டோபர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இந்த மாதம் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 6 இடத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துடைய 23 தேதி வரை 6 இடத்திலே சஞ்சரிக்கிறார். மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்களுடைய உடலும் உள்ளமும் நலமாக மாதம் முழுவதுமே கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லி வர வர பல பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், புதிய வேலையை தேடக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். இருக்கும் வேலையிலே பதட்டம் இருக்கக்கூடியவர்கள் கந்தனை முருகனை வடிவேலனை வழிபடுவது வேலையில் உள்ள பதட்டத்தை தவிர்த்து புதிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும். 6 இடத்திலும் 7 இடத்திலும் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடியது முதல் 15 நாட்கள் அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இடமாற்றம், அதிகார பதவி சிலருக்கு கிடைத்தல் போன்ற சூழல்கள் ஏற்படும். 7 இடத்திற்கு இந்த சூரிய பகவான் செகண்ட் ஹாஃப்ல வரச்சு தந்தையாருடைய உடல்நலம், தந்தை வர்க்கத்தாருடைய உடல்நலத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரை 8 இடத்திலே சுக்கர பகவானும் கேது பகவானும் கூடியிருக்கிறார்கள். இந்த மாசத்துடைய 31 தேதி வரைக்கும் இதுதான் நிலைமை. 31 தேதி தான் தனுசுக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி அடைவார். ஆகவே பெண்கள் தங்களுடைய மனநலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா அந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய, உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் அதில் அக்கறை எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் பத்திரகாளி அம்மன் வழிபாடு என்பது பெண்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை உருவாக்கி தரும். வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளில் தப்பித்துக் கொள்வதற்கு பெண்களுக்கு இந்த மாதம் பத்திரகாளி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்ய போகிறது. 2 இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நாவடக்கம் தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். எதை பேசினாலும் அந்த பேச்சிலே ரொம்ப நாவடக்கத்தோடு நாம் பேச வேண்டும். நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் நமக்கு எதிராக போய்விடக்கூடாது. அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல இளைஞர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம். புதிய புதிய வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு அற்புதமான மாதம். கம்யூனிகேஷன் செக்டரை சேர்ந்தவங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். வயது சம்பந்தமான உபாதைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிலருக்கு இருக்கலாம், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். ஃபினான்சியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்களை வெல்வதற்கு சில நல்ல வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாக போகிறது. குரு சனியுடைய சேர்க்கை 10 இடத்திலே இருப்பதனால் அந்த 10 இடம் புதிய வேலை வாய்ப்பு முயற்சிக்கான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. குடும்பத்திலே ஒரு ஆறுதலான சூழ்நிலை உருவாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். என்னவெல்லாம் மனதிலே கஷ்டங்கள் இருந்தாலும் தியானம், யோகா போன்றவை செய்வது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு தேவையான உதவிகள், ஒரு வியாபாரத்தில் நீக்கு போக்காக நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த மாசத்துல ஒரு வியாபாரத்துல பொருள் விலையை குறைத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி அந்த பொருள் விலையை குறைத்து இந்த மாதம் நீங்கள் விற்பீர்கள். ஆனால் ஒரு நல்ல விற்பனை உங்களுக்கு நடக்கும். உங்கள் லாபத்திலே நீங்கள் குறைத்து கொண்டு விற்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிய வைப்பீர்கள். ஆனால் கஸ்டமர்ஸ் உங்களை நோக்கி வரக்கூடிய மாதமாகவும் நல்ல வியாபாரத்திலே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். அதே போல இளைஞர்களுக்கு நிறைய முன்னேற்றம் வரப்போகிறது. மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது எல்லா வகையிலும் வளர்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைகிறது. இந்த மாதத்துல நீங்கள் பத்திரகாளி அம்மன் வழிபாடு எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உடல் நலம், உள்ள நலம், வியாபார நலம், கல்வி நலம் எல்லாமே மிக சிறப்பாக அமையும் என்பதை மனதிலே புரிந்து கொண்டு
மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவிலே இந்த மாதத்துடைய பொதுவான கோச்சார பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். மிகச்சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னிலை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். உலகெங்கும் வாழும் சொஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த ரிஷபராசி நேயர்களே, 2021 அக்டோபர் மாத கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு 7 இடத்திலே கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். மாதத்தினுடைய இறுதி நாளில் தான் அவருடைய இடப்பெயர்ச்சி இருக்கிறது. அதுவரை அவர் வந்து விருச்சிக ராசியிலேயே சந்திக்கிறார். விருச்சிக ராசியிலே கேது பகவானோடு அவர் இணைந்திருக்கிறார் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். ராகு பகவான் மாயாக்காரகன். கேது பகவானுடைய தன்மையும் உங்களுக்கு தெரியும். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள். இந்த கிரகத்தோடு சாயா கிரகத்தோடு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறான் என்று சொல்கிற போது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை எந்த அளவுக்கு செய்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். 5 இடத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் கூடியிருக்கிறார்கள். இதுல செகண்ட் ஹாஃப்ல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி இருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர் ச்சி இந்த மாதத்துடைய 23 துலா ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார். அதே போல 30 துலாத்துக்கு புதன் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ அதுவரை இந்த பஞ்சமத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினாலே பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உண்டு அப்படிங்கிறதுதான் மிகச்சிறந்த விஷயம். அதே நேரத்திலே ராசிநாதன் சுக்கர பகவான் 7 இடத்திலே கேதுவோடு சேர்ந்திருப்பதனால் இந்த காலகட்டத்திலே விநாயக பெருமான் வழிபாடு செய்வது நல்லது. அலுவலகத்திற்கு செல்வோம். அலுவலகத்திலே முக்கியமான பொறுப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மிக அதிகமான பொறுப்புகள் இருக்கும். பிறருடைய வேலைகளை எல்லாம் நாம் எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் நிலவும். இது வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு. 9 இடத்திலே குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருப்பதனால் நான் புதுசாக ஒரு வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறவர்கள் பலருக்கு இந்த மாசம் இருக்கு. ஒரு வேலையில இருந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு வேலையை நீங்க ட்ரை பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். சில பேருக்கு வேலையை மாறக்கூடிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும். அதே நேரத்திலே ராகு பகவான் ராசியிலே இருப்பதனாலே மாயாக்காரகனுடைய இந்த இருத்தல் என்பது ஒரு மாயையான சூழ்நிலையை மனதிலே தரும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை சாதிச்சிட முடியும் சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். அதாவது என்ன வேலையில் இருக்கோமோ அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போறதுக்கு முயற்சி போவோம். உள்ள வேலையை நம்மளே உதறி தள்ளுவோம். அப்படிப்பட்ட நேரங்களில் மட்டும் அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். அதே மாதிரி மாணவ செல்வங்களை பொறுத்தவரை இது அருமையான காலகட்டம். உங்களுக்கு புதன் பகவான் உச்சமாக இருக்கிறார் என்பதனால் கல்வியிலே எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர்களோ அவ்வளவு பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். அதே போல இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ரொம்ப நாள் அந்த திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது விலகுவதற்குரிய சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்பட போகிறது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஜிம்முக்கு போகணும். ஃபிட்னஸா பயிற்சிகள், நம்ம ஃபிட்னஸ் பயிற்சிகளை ஈடுபடணும், உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், இப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இளைஞர்களுக்கு அதிகரிக்க போகிறது. அலுவலகத்திலே இருந்த இந்த குழப்ப நிலைகள் மட்டும் இந்த மாதம் நீடிக்கும் என்பதனால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அலுவலகத்திலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நல்லது, ஒரு முன்னேற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு உருவாக போகிறது என்பதனால் இந்த மாதம் நல்ல மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் தேக ஆரோக்கியத்திலும் தங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இளம் பெண்கள் வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருப்பது இப்பொழுது நல்லது. தேவையில்லாதவங்கள்ட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. சுய பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வருக. அண்ணாமலை, திரு அண்ணாமலை யானை மனதாலே வழிபட்டு வந்தால் இந்த மாதம் மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே,
மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மாதத்தில் முழுவதுமே கிட்டத்தட்ட அவர் உச்சமாக இருக்கார். அதாவது 30ஆம் தேதி தான் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைய போறார். அது வரைக்கும் அவர் வந்து மிக உச்சமான சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது மிகச்சிறந்த ஏற்றத்தை, வெற்றிகளுடைய விகிதாச்சாரத்தை மிக அதிகமாக தரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்து தரப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பயம் வேண்டாம். குரு பகவான் உடன் இணைந்திருப்பதனாலேயே உங்களுக்கு வந்து சனி பகவானாலே ஏற்பட்ட பல மன கஷ்டங்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல குறைய துவங்கும். குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிரிந்து சென்ற உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தடைகள் மெல்ல நிவர்த்தி ஆகும். ஒரு ஏற்றமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. புதியதாக வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். புதியதாக வீடு தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதாவது நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுக்குரிய முயற்சியில் இருப்பீங்க. சிலருக்கு இடமாற்றம், அலுவலக மாற்றம், அலுவலகத்திற்காக புதிய இடங்களை தேடுவது, அதே போல தொழில் சம்பந்தமான புதிய இடங்களை தேடுவது, குடியிருப்பதற்கு புதிய இடங்களை தேடுவது என்று புதிய வீடு மாற்றம், கட்டட மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும், புதிய புதிய வேலை வாய்ப்புகளை பற்றி உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய மாதமாகவும், அதனால் வாழ்க்கையிலே நீங்கள் உயரக்கூடிய சூழலும் இருக்கும். வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த பணம் திரும்ப வராத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பல பேர் நகை அடமான கடன்கள் வாங்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக வசதியாக கடன் பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமைய போகிறது. பெண்கள் தங்கள் தேக ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிக நல்லது. அதே மாதிரி பணியாற்றக்கூடிய இடங்களில் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை உருவாக்கி தரும். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் அவ்வப்பொழுது தூக்கம் கெடும். சிலருக்கு சில மனோபயங்களும், சிலருக்கு ஒரு நிம்மதியற்ற தூக்கமும், கனவு தொல்லைகளும் இருக்கக்கூடும் என்பதனால் பைரவரை வழிபட்டுவிட்டு இரவு தூங்க செல்வது என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். எப்படியோ நல்ல தனவரவு, நல்ல குடும்ப வாழ்க்கை என்று அமையும். உங்கள் குடும்பத்தாருடைய உங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் உங்களை அரவணைத்து செல்வது என்பது மனதிற்கு இனத்தை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு சிலருக்கு மனதில் உள்மனதை வாட்டி கொண்டிருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் என்பது நல்ல தன விஷயத்திலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு விஷயத்தை தரப்போகிறது. பிசினஸ்ல நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய நல்லதொரு மாதமாகவும் இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த நிபுணர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். கடகம் ராசி நேயர்களே, 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கிற போது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம், அந்த வேலையை நம்பித்தான் நம்முடைய குடும்பம் இருந்தது. திடீரென்று அந்த வேலை வாய்ப்பிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதே, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற மகிழ்வான செய்தி உங்கள் வாசல் கதவை தட்டுகிறது. ஒரு நல்ல காலம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவானும் சனி பகவானும் குழுமி இருக்கிறார்கள். அதிலே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். சனியோடு இறைந்ததனால் குரு பகவானுக்கு நீச்ச பங்க நிலை உருவாகிறது என்பதும் ஒரு நல்ல சூழ்நிலை. இது வேலை வாய்ப்பு குறித்து ஒரு முத்தான நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலே புதன் பகவான் உச்சநிலை பெற்றிருப்பது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் நல்ல முறையில இருக்கும். ரொம்ப நாளா நம்மள்ட்ட வந்து பணம் ரொட்டேஷன்ல ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்களை இப்ப ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக தொடங்கும். அக்கம் பக்கத்து நட்புகள் இப்பொழுது கரம் கொடுத்து உதவுவார்கள். உங்களுடைய நன்மதிப்பு சமுதாயத்திலே உயரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது. ஆனால் கணவன் மனைவி உறவிலே சூட்சுமங்களை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். யார் பெரியவர் என்ற ஈகோ இப்போ கடகராசிக்காரர்களுக்கு தலை தூக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். அதை போல இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கர பகவான் 4ஆம் தேதி அதை விருச்சிகத்துக்கு வந்துடுற.
இந்த சுக்கிரன் கேது இணைவு என்று சொல்லக்கூடியது இந்த பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிற போது கூடுதல் கவனத்தோடு ஈடுபடும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டு மாட்டிக்க விடாது. அதே போல சிலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழல் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதனால் தெள்ள தெளிவாக இருக்கணும். எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாது. உடலும் உள்ளமும் நலமாக இருக்க வேண்டிய பார்த்துக்கணும். குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற காலம் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் இப்பொழுது தென்படும். ஆக கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்லதொரு மாதமாக அமைகிறது. சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு உண்டு. அரசு வழி காரியங்கள் சாதகமாக முடியும், ஒரு அனுகூலமா இருக்கும். அதே போல அரசு அலுவலர்கள் உள்ளுக்குள்ள சில மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள், சின்ன சின்ன டிரான்ஸ்பரை விரும்பக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்பரும் கிடைக்கும். அந்நிய தேசத்திலே வாழக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் வேலையிலே பிரச்சனை இருக்கிறதோ அந்த வேலை பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாக துவங்கும் ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிலவுகிறது. எல்லா வகையிலும் மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா செழிப்புகளும் உண்டாக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சிம்ம ராசி அன்பர்களே, 2021 ஆண்டு அக்டோபர் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்துல இருக்க தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அதுதான் விசேஷம். ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள். ராசி அதிபதியும் லாபாதிபதியும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ பணவரவை நோக்கி செயல்படக்கூடிய மாதம், பணவரவு கிடைக்கக்கூடிய மாதம். சுக்கர பகவான் நாலாம் இடத்துல கேதுவோடு இந்த மாசம் சேரப்போகிறார். ஏற்கனவே கேது நாலாம் இடத்துல இருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலாம் இடம்ங்கிறது மாத்ருஸ்தானம், வீடு வாகனம் அம்மா இதெல்லாம் குறிக்கக்கூடிய. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு தோணும். அந்த வீடு வாங்கணும்னு தோணிச்சுன்னா தாய் பத்திரம் சரியாக இருக்கிறதான் பார்த்து தான் சொத்து வாங்கணும். ஒரு வீடு வாடகைக்கு மாறணும்னு நினைச்சா கூட சிம்மராசிக்காரர்கள் இப்போ வாஸ்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம சுய ஜாதகத்துல இப்ப வீடு மாறுறதுக்கு அனுமதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் வீடு மாறணும். அதே போலதான் தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறாம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறார்கள். எதிரிகள் இப்போது பதுங்கி இருக்கிறார்கள், ஒழிந்து போய்விடவில்லை, பதுங்கி இருக்கிறார்கள். அது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாம் அப்படியே சில விஷயங்கள்ல பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொண்டே செல்லணும். ஏழாம் இடத்திற்குரிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்ப கட்டிய மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனைவியிட்ட விவாதம் பண்ணக்கூடாது. சாப்பாட்டுல உப்பு இல்லை, நீ பண்ற சமையல் எதுவுமே சரியில்லை, இப்படி நாள்தோறும் குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அவருடைய காரியங்களில் கை கொடுத்து உதவணும். அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். அன்பு பிள்ளைகள் கொஞ்சம் மனம் மாறுபட்டு நடப்பார்கள். நம்ம சொல்றபடியே கேட்கலையே நமக்கு ஒரு கவலை வரும். அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவானுடைய நிலை. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க ஒன்று நினைப்பீங்க, பிள்ளைகள் ஒன்று நினைக்கும். எல்லாம் பொறுமையை கடைபிடித்து செல்ல வேண்டிய காலகட்டங்கள். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் தெளிவா இருக்கும், நிதானமா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வியில ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது. என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். ஆசிரிய பெருந்தகைகள் தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே போல சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்திலே தாய் தகப்பன் குடும்பத்துடைய மூத்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அவர்களுக்கு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்னால மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சார் எனக்கு வேலை கிடைக்குமா சார், அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் போராட்டத்திற்கு பின்னாலே கிடைக்கிறது. கிடைக்கிற வேலையில மனசு நிறைய உரணும். இப்போ நான் எதிர்பார்க்கிறபடி வேலை கிடைச்சா தான் ஜாயின் பண்ணவே இருக்கப்படாது. எப்படி வேலை கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிக்க இப்ப தயாராக இருக்கணும். என்ன காலம்ங்கிறத புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்லது, ஒரு மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். இதுல எல்லா வகையான முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கன்னிராசி அன்பர்களே, 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்து பலன்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான புதன் பகவான் ராசியில இருக்க உச்சமா இருக்கார். ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி. இந்த கன்னிராசிக்கார பலருக்கு இப்பொழுது வேலை மாற்றம் ஏற்படும். நான் பார்த்துட்டு இருக்கிற வேலை பறிபோகிறதேன்னு சிலருக்கு ஒரு கவலை இருக்கும். ஆனால் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சோதனை வருகிற போதுதான் மனிதர்கள் சாதனைகள் படைக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் சோதனை வருதோ
அந்த சோதனையை வெல்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோம், சாதனை படைக்கிறோம். அப்படி கன்னிராசிக்காரர்கள் சாதனைகள் புரிவீர்கள். இதுல என்ன விஷயத்துல கவனமா இருக்குன்னா, சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் நம்மளுடைய ராசியில் இருக்க, இளைய சகோதரனுக்கும் இடையில் நமக்கும் இடையிலே கருத்து மாறுபாடுகள் இருக்க வேண்டும் இருந்தால் விட்டு கொடுத்து போறோம். இது ஒரு புறம் சாலையில பார்த்து போறோம். போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். போக்குவரத்து விதிகள் யாருக்காகன்னு கேட்டால் நமக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றன, நம்மளுடைய நலத்திற்காக அதை புரிஞ்சு நடத்தணும். சூரிய பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசியில் இருக்கார், அப்புறம் தனஸ்தானத்துக்கு போறார். பிரய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு போறார், நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரயமான சில பொருள்களை மீண்டும் நாம் பெறப்போகிறோம். வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை நாம் மீண்டும் பெறப்போகிறோம். அந்த நல்ல சூழ்நிலை வரப்போறது. அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் போன்றவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு இந்த மாதம் ஏது உண்டு. உயர் பதவியிலே யாரெல்லாம் தனியார் துறையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாதகமான அம்சம். விநாயகரை வழிபடணும். அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் குணமதியமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதகால். அப்படி விநாயக பெருமான வழிபடணும். வழிபட்டால் நன்மைகள் உண்டு. எனக்குமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ரொம்ப முக்கியமானது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியம். நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். மாலையபட்சம் விளக்கிறதா எல்லாத்தையும் செய்யணும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுமா தவசம் போடணுமா செய்யணும். குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்குன்னா நம்ம பித்ருக்கள் மன மகிழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தம். அந்த பித்ருக்களுக்கு ஒரு குறை வச்சுட்டோம்னு அர்த்தம். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். நம்ம ஜாதகத்துல நிவர்த்தி இருக்கும், பார்த்து நிவர்த்தி செய்யணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். ரொம்ப அனுசரிச்சு அப்படி போய்க்கணும். இந்த மாதம் சில குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை கூட வரலாம். அனுசரிச்சு தான் போகும். ரெண்டு பக்கமும் அனுசரிச்சு போகும். நல்ல தனவரவை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாதம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு, மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. அற்புதமான மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா ஏற்றங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகம் புரிய போகிறான். உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் இனிமையாக முடியக்கூடிய ஒரு மாதம். பொதுவாக ராசிநாதனுடைய நிலையை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை நிலை அமைகிறது. ஒரு பெரிய கட்டடம் கட்டுறோம், அந்த கட்டடத்துக்கு அஸ்திவாரம் அவசியம். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் கட்டடம் பலமாக இருக்கும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும்னு சொன்னா நம்முடைய ராசிநாதன் நன்றாக இருக்கணும். இப்போ சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ராசிநாதன் சுக்கர பகவான். சுக்கிரன் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வாராகியை வழிபட வேண்டும். துலாராசிக்காரர்களுக்கு வாராகி வழிபாடு எல்லையில்லாத வெற்றிகளை கொண்டு வந்து இந்த மாதம் தரப்போகிறது. அதுவும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய மாதம். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய முன்கோபத்தை தவிர்க்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார். நம்முடைய கோபம் நம்முடைய நெருங்கிய நண்பர்களை கூட பிரித்து விடும், நெருங்கிய உறவுகளை பிரித்து விடும் என்று புரிஞ்சு கொண்டாலே இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கு. அது கோபப்படக்கூடாது. நாலாம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறார்கள். பத்து தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையேன்னு கவிஞர் பாடுறார். இந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பெற்ற தாய் தெய்வத்திற்கு சமானம். அவளை வழிபடணும், அவளை ஆராதிக்கணும். அப்படி பெற்ற தாயுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய மாதம். அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த. கல்லூரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே சில தடைகள் வந்து விலகும். நீங்க என்ன பண்ணணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிகமாக. உங்க கல்வி அந்நிய தேசத்துக்கு போய் படிக்கணும்னு விரும்புறவங்களுக்கு அந்நிய தேச கல்வி அமையும். அதுக்குரிய நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் அங்கு வேலை வாய்ப்பிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுல ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க, கல்வி சம்பந்தமான ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுல நிவர்த்தி ஆவதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு என்பது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தேடி தரப்போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண்கள் பலருக்கு இப்போ இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் தலை தூக்கலாம் என்பதனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நான் புதுசாக வேலைக்கு செல்லணும்னு விரும்புறேன், எனக்கு அது நிறைய தடைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க வேலை முயற்சிகளில் இந்த மாதம் இறங்கலாம்.
வெற்றி பெறலாம். உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்போகிற நல்லது ஒரு மாதம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 12 இடத்துல இருக்கிறார்கள். பல நேரங்களில் தூக்கத்துல பிரச்சனை, நிறைய அலைச்சல், இதெல்லாம் இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் ஆனந்தத்தையும் தரும். மாணவர்களுக்கு உயர்ந்த காலம், வியாபாரிகளுக்கு உயர்ந்த காலம். கருத்தூன்றி செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது ஒரு மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுடைய கோச்சான பலன்கள். உங்க சொந்த ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடைபெறுகிறதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடைபெறும். வாழ்க்கையில எல்லா வகையான முன்னேற்றங்கள் இருப்பட எல்லாம் இல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி அன்பர்களே, 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுகிற போது உங்கள் ராசியிலேயே தனவரவை தரக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார், கேது பகவான் இணைந்திருக்கிறார். ராசியில் கேது பகவானும் 7 இடத்திலே ராகு பகவானுமாக சர்ப்ப கிரகங்கள் விருச்சிக ராசிக்காரர்களை இப்பொழுது தொடர்பு கொண்டிருக்கிறது. பல விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்க்கையிலோ, அவர்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலோ, அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையிலோ சில இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இவர்களுடைய உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ராசியில கேது பகவான், 7 இடத்திலே ராகு பகவான் என்று இருக்கிற போது சில ஏற்ற தாழ்வுகளை மனிதர்கள் வாழ்க்கையிலே சந்தித்தே தீர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஏற்று தாழ்வுகளினால் நம்முடைய மனது பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நல்ல பூக்களை கொண்டு, நறுமண பூக்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வருவது நல்லது. கோயில் அர்ச்சனை பண்ணலாம், முடியலைன்னா வீட்டிலேயே நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். பெண் தெய்வ வழிபாடு செய்வதும், பெண் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது. லாபத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார். 15 நாள் சூரிய பகவான் அங்க இருக்க போறார். 23 தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்க போறார். நல்ல புதுசா ஒரு பிளாட் வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகளுக்கு ஒரு தோதான அருமையான காலகட்டமாக இது அமைய போகிறது. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு அந்த பிசினஸ் முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கு வழிவகைகளை உருவாக்கி தர. அந்த வழிவகைகளை மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தந்தை வர்க்கத்தினருக்கும் உங்களுக்கு இடையிலே இருந்த மனஸ்தாபங்கள் மறையும். பூர்வீக சொத்துக்கள் வருவதிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முறையிலே பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது இந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்விதான் எனக்கு வேண்டும், இந்த முறைதான் எனக்கு வேண்டும், இந்த வகையான பாடம் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க என்னென்ன பாடத்தை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படிப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி வரும். உடற்பயிற்சியின் மீது நல்ல ஒரு ஈடுபாடு இளைஞர்களுக்கு பெருகும். அதே போல பெண்களுக்கு ஒரு மனக்குறை இருந்துட்டே இருக்கும். அப்படி ஏதோ மனோபயம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் விநாயக பெருமானை வழிபட வழிபட உங்களுக்கு எல்லா வகையான தடைகளும் விலகும். இந்த மாதம்ங்கிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு மாதமாகவும், ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. லைஃப் பார்ட்னருடைய உடலிலும், ஒரு பிறந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல்நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது நல்லது. அதே போல அலுவலகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் பொறுத்து செல்வது கூட இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. ப்ரமோஷன், ரொம்ப நாளாக தடப்பட்டவர்கள் ப்ரமோஷன் இப்ப எதிர்பார்க்கிறீங்கன்னா அது குறித்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். இப்படி பார்க்கிற போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதமாக தெரிகிறது. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக தெரிகிறது. சிறுதூர பயணங்களினால் வெற்றிகள் தெரிகிறது. வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தருகிறது. பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறது. இப்படி நல்ல சூழல் நிலவக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு வெள்ளியில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை எய்துமோ, அதை போல உங்கள் மனதிலே உதிக்கக்கூடிய எண்ணங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு தரப்போகிறது. ஒரு இலக்கு, உங்களுடைய இலக்கு மிகச்சரியாக இருக்குமானால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார்.
இந்த மாதம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் தாட்டா இருக்கணும். நெகட்டிவ் தாட் எந்த இடத்திலும் வரப்படாது. முழுக்க முழுக்க நீங்க பாசிட்டிவா பேச 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 வெற்றிகள் பெறுகின்றே இருக்கு. குருவும் சனியும் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஆன்மீக தொடர்பை உருவாக்கிவிடும். உங்கள் பேச்சிலே ஆன்மீக சிந்தனைகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்கியாதிபதியும் சூரியனும் பத்தாம் இடத்து புதனும் இணைந்திருக்கிறார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தினால் உங்கள் வேலையிலே இதுநாள் வரை இருந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு அமையப் போகிறது. அமைந்த வேலை, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றமும் வரப்போகிறது. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்ற வாழ்க்கை நல்ல வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையாது. ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு அருமையான சூழல் இப்பொழுது உங்களுக்கு நிலவு. ஆறாமடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நல்ல தன வரவு இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பெருகும். இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிலே இருந்த தளர்ச்சிகள் மாறி தடைகள் விலகி நல்லதொரு சூழல் இப்பொழுது ஏற்படும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பிசினஸ் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல சூழலா உங்களுக்கு இருக்கு. பன்னிரெண்டாம் இடத்திலேயே சுக்கர பகவானும் கேது பகவானும் கூடியிருக்கிறார்கள். அதனாலேயே இந்த பெண்கள் பலருக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் இப்பொழுது ஏற்படும். பயணங்கள் செய்கிற போது பயணத்திலே கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே படுக்க செல்வதற்கு முன்பாக இந்த தூக்கத்தில் சிலருக்கு கனவு தொல்லைகள் போன்றவை வரலாம், தூக்க பாதிப்பு வரலாம் என்பதனால் இரவில் படுக்க செல்வதற்கு முன்பாக துர்க்கை வழிபாடு செய்துவிட்டு படுக்க செல்வது என்பது உங்களுக்கு மிகுந்த வெற்றி கிடைத்தாலும் துர்க்கையுடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு படுக்க செல்லலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி சீட்டு போடுறது, பணத்தை கொடுக்கறது வாங்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏமாறக்கூடாது. நல்ல மனிதர்களை நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேற, நீங்கள் ஏமாந்து போவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதனால் மிக கவனமாக செயல்படுங்கள் என்று சொல்கிறேன். அங்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான முன்னேற்றம் இந்த மாதம் தெரிகிறது. வியாபாரிகளுக்கும் அசத்தலான வெற்றிகள் தெரிகிறது. தனவரவு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் பொருளாதாரத்திலே சிக்கனத்தை கடைபிடித்துக் கொள்வதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை உருவாக்கி தரும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடை செய்ய வேண்டும். தினந்தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் பிறக்கும். உங்கள் வாழ்க்கையிலே அக்டோபர் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைய உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி அன்பர்களே, 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது இது ஒரு இனிமையான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. எப்படி இனிமையான மாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, லக்னத்துல குரு பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார், சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், குரு பகவான் நீச்சமாக இருக்கிறார், நீச்ச பங்கமாக இருக்கிறார் எடுத்துக்கலாம். இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து ராசியில இருப்பதனால் தெய்வீக வழிபாட்டிற்கு இந்த மகர ராசிக்காரர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். எந்த அளவிற்கு நம் தெய்வீக வழிபாட்டிலே அதிக ஈடுபாடு காட்டுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இந்த மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உச்சமா இருக்கார். ஒன்பதாம் இடத்தில் அட்டமாதிபதியோடு இணைந்திருக்கிறார். இந்த மகர ராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதுல ஒரு அசால்னஸ் இருக்கக்கூடாது, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு இப்ப 7.5 நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையான ஒரு மன குழப்பங்கள், மனசு கஷ்டங்கள், ஏதோ இழப்புகள், வேலை சம்பந்தமான சில உபத்திரவங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இவைகள் விலகுவதற்கு நீல நிற பூக்களை கொண்டு சிவபெருமானை வழிபடணும். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக மகர ராசிக்காரர்கள் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறார் என்று சொல்வது ஒரு வகையிலே உங்களுக்கு வெளிநாட்டு உறவு, அந்த வெளிநாட்டு கம்பெனிகள்ல நல்ல வேலை கிடைக்கிறது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். அதே போல அயல் நாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். ஒன்பதாம் இடத்து அதிபதியும் லாபாதிபதியும் இணைந்திருக்கிறார்கள். ஒரு புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதற்கு ஏற்ற காலகட்டம். நல்ல முயற்சி பண்ணலாம், நல்ல வெற்றி கிடைக்கும்.
பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு இனிமை, இதெல்லாம் அமையும். அலுவலகத்திலே எப்படியும் ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலும் உருவாகி வரும். பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்கும், நல்ல தனவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சூழக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் பெருக மந்திராலய மகானாகிய ராகவேந்திரரை இந்த மாதம் முழுவதும் வழிபடுங்கள். உங்கள் அத்துணை வேறு வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் இந்த மாதத்திலே உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, கும்பராசி ஒரு அருமையான ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை அமைகிறது என்று சொன்னால், ராசி நாதன் 12 இடத்திலே இருக்க, உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் 10 இடத்துல. இந்த காலகட்டத்திலே இந்த கும்பராசிக்காரர்கள் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பண செலவுகளில் கவனமாக இருக்கணும். நிறைய பண செலவு செய்ய வைக்க. ஏன்னா 12 இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், தனகாரகன் 12 இடத்துல இருக்கிறார், சனி பகவான் இருக்கார், விரயஸ்தானம் வலுத்திருக்கு. விரயஸ்தானம் வலுத்திருக்கிறது என்று சொன்னால் ஏராளமான செலவுகளை நம்ம செய்ய வைக்கும், நிறைய பணம் விரயம். அப்ப இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடணும்னா, கைத்தல நிறைகனி அப்பம்மோடு அவல் புரி அந்த விநாயக பெருமானை வழிபடும். 8 இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்கள், அப்புறம் அடுத்த 15 நாள் சூரிய பகவான் 9 இடத்துக்கு போகப்போற. தந்தையாருடைய உடல்நலம், மாமனாருடைய உடல்நலம் போன்றவற்றில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். தாய் மாமனுடைய உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களில் சென்று வருகிற போது அந்த வண்டி வாகன பயணங்களிலே கூடுதல் விழிப்புணர்வோடு பயணம் செய்யணும். அசால்ட்டா பயணம் பண்ணக்கூடாது. வாகனங்களை சரியா பராமரிப்பு செய்திருக்கிறோமா என்று பார்த்து கொண்டு பயணம் செய்யணும். பெண்களுக்கு புதிய வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பிசினஸ் பண்றவங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். ரொம்ப நிதானமா பிசினஸ் பண்ணுங்க. ரொம்ப பெரிய முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வதை தவிர்க்கலாம். புதுசா ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, நான் ஈடுபடலாமானா இப்ப போட்டு ஈடுபட வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் பிசினஸ் விஷயத்துல பொறுமையா செயல்படாது. புதிய சொத்து சுகங்கள் வாங்குவதிலும் கூட அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. அதனால தாய் பத்திரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விசாரித்துதான் அதை ஈடுபடணும். அப்ப இந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடியது, 4 இடத்திலே ராகு பகவான் இருக்கார். தேக ஆரோக்கியத்துல நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும். சமயபுரம் மாரியம்மனை மனதாலே நினைத்து வழிபடுவது என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையான நன்மைகளையும் தரும். மாணவர்கள் கல்வியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. குறைமுதன் நிறை மதி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவார். இருந்தாலும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கணும். இந்த மாதத்துல அழகான வியாபார முயற்சிகள் வெற்றி தரப்போகிறது. கல்வியிலே கூடுதல் கவனம் வெற்றி தரப்போகிறது. வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே பதட்டப்படாமல் நிதானமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்திலையும் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த அதிகமாக விரயங்கள் ஆகக்கூடிய மாதமாக இருப்பதனால் கொஞ்சம் செலவுகள்ல சிக்கனத்தை கடைபிடிக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த மாதம் மாதத்துடைய பொதுவான கோச்சார பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். மிக சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும். உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க, அதுல என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா முன்னேற்றமும் உருவாவதற்கு இந்த மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உங்கள் அத்தனை பேருக்கும் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி அன்பர்கள், 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகள் உருவாகக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமைய. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இணைந்திருக்கிறார். தெய்வ துணை மனிதனுடைய வாழ்க்கையிலே இருந்தால் சோதனை என்னும் விஷயங்களை நம்ம கடந்துட முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கடப்பதற்கு இப்பொழுது அருமையாக தெய்வ துணை உங்களுக்கு கிடைக்கிறது. 3 இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார்னா துர்க்கையை தினந்தோறும் வழிபடணும். வாழ்வு மாணவள் இந்த வாக்கு மாணவள் வானில் நின்றனள் இந்த மண்ணில் வந்தனள் என்று சொல்லி துர்க்கையை வழிபடும். லாபத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக சில உயர்வுகளை தருவார். அலுவலகத்திலே வேலைவாய்ப்பு முயற்சியிலும் வெற்றிகளை உருவாக்கி தரும். ஏன்னா புதுசா ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேனே, எனக்கு வேலை கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும். நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது நிலவும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சொந்த ஜாதகமும் சாதகமா இருந்ததுன்னா எல்லா விஷயமும் வெற்றியாக. வெளிநாட்டு வாய்ப்புகள் அருமையா இப்ப கூடி வரும். 7 இடத்திலே புதன் பகவான் உச்சமாக இருக்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். 7 இடத்து அதிபதியும் பாக்கியாதிபதியும் 6 இடத்து சூரியனும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கூடும். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 9 இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார்.
மனைவியுடைய உடல் நலம், மனைவி வர்க்கத்தாருடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதே சமயத்தில் பிசினஸ் பார்ட்னர்ஸை இப்போ கருத்து மாறுபாடு இருந்தாலும் அனுசரிச்சு போகணுமே தவிர அவங்கள பகைச்சிக்க கூடாது. பிசினஸ் பார்ட்னர்ஸோட எந்த வேறுபாடும் வைத்துக் கொள்ளாமல் அரவணைத்து செல்வது என்பது உங்களுக்கு நல்லது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி நலன்கள் இந்த மாதம் உருவாக போகிறது. இது எல்லாமே நல்லா இருக்கு. வேலை வாய்ப்பு முயற்சிகள் நல்லா இருக்கு. அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது தந்தையார் உடல்நலம், சகோதரர்களுடைய உடல்நலம், இதுல அக்கறை எடுத்துக்கணும். அது ரொம்ப நல்லது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த பிரச்சனைகள் இருந்து மெல்ல மெல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இப்பொழுது இந்த கிரக சூழ்நிலைகள் காட்டுகின்றன. ஆகவே இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அவளை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும். மனதாலே கோமதியை நினைத்து வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நிம்மதியும் உருவாகும். இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுடைய பொதுவான கோச்சார பலன்கள். 12 ராசியை சேர்ந்தவர்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் ஏற்படணும், ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில்.